வெல்கம் டு காஷன் ஃபோட்டோங்க. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் சிவில் சார், என்னால் வந்து ஐடிக்குள்ளே நுழைய முடியுமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி சார் இருக்கும், என்னால் கோடிங் பண்ண முடியுமா, டெக்னாலஜி கற்றுக்க முடியுமா, இது எப்படி தான் இருக்குன்ட்டு 1000 கேள்வி ஒருத்தருக்கு இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நாங்கள் தரப்போகிறோம். எப்படின்னா நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம், எங்கள் கம்பெனிலேயே நீங்கள் படிக்கலாங்க, ஓகே ஃப்ரீயாங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து லைக் இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக பயன்படுத்திக்கலாங்க. ஒருவேளை இன்னும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் மட்டுமே நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியும் கோர்சஸ் மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நம்ம கம்பெனியில் ட்ரெயினியாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து இது ஆரம்ப ஸ்டேஜ் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து உங்களை செஞ்சு பார்க்க சொல்ல போகிறோம், இல்லை செஞ்சு அவுட்புட் எடுக்க சொல்ல போகிறோங்க. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுங்க, அந்த பாயிண்ட்டை நீங்கள் பின்னாடி ரீடியூ பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் கெயின் பண்ண மாதிரி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கேன். இது மூலமாக வந்து சாதாரண ஒரு மனிதனை டெக்னிக்கலாக மாற்றி அவனை வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ நீங்கள் எங்கள் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க, வெல்கம் டு அவர் கம்பெனி. இப்போ வந்து லைக் நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு டாபிக் கொடுத்து அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு பேச போகிறாங்க, அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு ரெடி ஆகிருக்கு. ஸோ வெல்கம் டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரெயினிங். ஸோ இன்னைக்கு நம்ம லினக்ஸ் என்விரான்மெண்ட்டில் கேட்டன்ற கமாண்ட் பற்றி பார்க்க போகிறோம், ரைட். ஸோ கேட்டன்ற கமாண்ட் எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ லினக்ஸ் என்விரான்மெண்ட்டில் ஒரு லினக்ஸ் சர்வரில் லாட் ஆஃப் டேட்டாஸ் இஸ் தேர், ஓகேங்களா. அந்த டேட்டாஸ் எல்லாமே ரீட் பண்ணுறதுக்கு, ஓகே, அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டுவல் கண்டென்ட், ஓகேங்களா, டெக்ஸ்டுவல் கண்டென்ட்டை ரீட் பண்ணுறதுக்கு நம்ம கேட்டுன்ற கமாண்டை யூஸ் பண்ணுறோம், ஓகே. ஸோ இப்போ நம்ம கேட் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே ஒரு ஃபைல் ஒன்று இருக்குது, நான் ஃபைல் நான் டெஸ்ட்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கேட் டெஸ்ட்ன்ற கமாண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை உங்களால் ரீட் பண்ண முடியும். ஸோ டெக்ஸ்டுவல் கண்டென்ட்டை உங்களால் ரீட் பண்ண முடியும், யூஸ் த கமாண்ட் கேட், ரைட். ஸோ இந்த கேட் கமாண்டை எப்படி நம்ம ரியல்டைமாக ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம், ரைட். ஸோ என்னோட டெர்மினலில் என்னோட லினக்ஸ் டெர்மினல் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் மோர் தென் த்ரீ ஃபைல்ஸ் ஸோ இந்த டைரக்டரிஸும் இருக்குது அண்ட் நியூ டெஸ்ட் டெஸ்ட் வந்து மல்டிபிள் ஃபைல்ஸும் இருக்குது ஸோ இப்போ நான் கேட் டெஸ்ட்டுன்னு கொடுத்தேன்னா டெக்ஸ்ட் கூட இருக்கிற கண்டென்ட்டை என்னால் ரீட் பண்ண முடியும் ஸோ கேட் ரெண்டு ஃபைலும் கொடுக்குறேன் ஸோ கேஷியல் இன்ஃபோ டைப் விக்கி டைக் விக்கி டைக் லினக்ஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான டெக்
ரெண்டு டெக்ஸ்ட் ஃபைலையும் நான் மர்ஜ் பண்ணி புதுசாக ஒரு ஃபைலையும் என்னால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு கேட் ரெண்டு ஃபைலையும் கொடுத்துட்றேன், ஸ்பேஸ் விட்டுட்டு டேட்டா சிம்பிள் கொடுத்துட்டு நான் நியூ ஃபைல் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம எல்எஸ் கமாண்ட் கொடுத்தோம்னா எனக்கு நியூ ஃபைல் என்ற ஒரு டெக்ஸ்டுவல் கண்டென்ட் இருக்குது. இப்போ நான் எல்எஸ் கொடுத்து இந்த நியூ ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு திருப்பி நான் கேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நான் கேட் நியூ ஃபைல் அப்படின்னு கொடுக்கும் போது அந்த நியூ ஃபைலுக்குள்ளே இருக்கிற டெஸ்ட் அண்ட் டெஸ்ட் டூ ரெண்டுமே மர்ஜ் ஆகி எனக்கு ஒரு புதுசாக ஒரு ஃபைலாக இங்கே க்ரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்படின்னா நீங்கள் கேட் கமாண்ட் யூஸ் பண்ணி ஃபைல்ஸை ரீட் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி உங்களோட டாஸ்க் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் அ டெக்ஸ்ட் ஃபைல் யூசிங் நானோ. ஸோ நானோ என்விரான்மெண்ட்ல நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா யூசிங் கேட் கமாண்ட் யூ கோன் அ மர்ஜ் இட். ஸோ ரெண்டு டெக்ஸ்ட் ஃபைலை நம்ம அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி நீங்கள் மர்ஜ் பண்ணி சிங்கிள் ஃபைலை கிரியேட் பண்ணக்கூடிய ரைட். ஸோ கேட் நியூ ஃபைல்ஸ் இந்த மாதிரி ஒரு அவுட்புட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மர்ஜ்டு ஃபைல் உங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ ரெண்டு டெக்ஸ்ட் ஃபைலை நீங்கள் ஒன்றா சேர்த்து புது ஃபைலை கிரியேட் பண்ணக்கூடிய யூசிங் கேட் கமாண்ட். தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ ரைட் சைடில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும், அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர்ஸை போட்டு சப்மிட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி ஓகே, இது இல்லாமல் வந்து லைக் டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன உதவினா நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த லைவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் லைக் ஜாயின் பண்ணியிருக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கோங்க. ஒருவேளை அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க் தெரியலனா இந்த வீடியோவில் அந்த லிங்க்கை நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை வந்து அப்படியே ப்ரௌசரில் போய் டைப் அடித்து எல்லாருமே ஒர்க் பண்ண முடியுங்க, எல்லாருமே ஐடி இன்ஜினியர்ஸ் ஆக முடியுங்க.